ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ எய்டி அம்மம் கேமிங் தமிழ் சேனல் கீஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற ஓபி 30 பேட்ச் அப்டேட் அப்புறமா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற மெயின் இவெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸோட இவெண்ட் தான். அந்த இவெண்ட்டுக்கான கேலண்டருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய ஸ்கிரீமே நமக்கு வந்து வரப்போகுது. இப்போதைக்கு ஒரு கேலண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்குது, அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வந்து கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் யோகன் ஸ்கின் ரிட்டர்ன் பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேச போகிறோம், அது என்ன கன் அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்குது, கோல்டு சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட். ஸோ கோல்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லாக்கரில் போட்டு பூட்டி பாத்திரமா வச்சுங்க, ஏன்னா அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோகன் ஸ்கின்னான எக்ஸமைட் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருந்தேன். பட் நிறைய பேர் என்ன கேட்டிங்க அப்படின்னா அதை தவிர இன்னொரு கன் ஸ்கின் வருதுன்னு சொன்னேன் ப்ரோ, அதை சொல்லு ப்ரோ, அது என்ன கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அது என்ன கன் ஸ்கின் அப்படின்னா ஏகே தாங்க. ஸோ ஏகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இது ஒரு சின்ன லீக் மட்டும்தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க, 2-3 கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக லீக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா ஜமாச்சுக்கோங்க. ஸோ வருமா வராதா அப்படின்றது ஃப்ரீ ஃபயர் தான் முடிவு பண்ணும். இப்போதைக்கு ஒரு லீக் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸமேட்டு ஏகே இந்த ரெண்டில் எது வேணால் வரலாம். ஃபஸ்ட் இது லான்ச் ஆக போகுது அப்படின்றது தெரில, ரீலான்ச் தானே, எதுவாக வேணால் இருக்கட்டும். ஸோ இது லான்ச் ஆகுது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மெயின் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வரப்போகிற ஓபி 30 அப்டேட்க்கு அப்புறமா பேட்ச் அப்டேட்க்கு அப்புறமா நம்ம கேமுக்குள்ளே ஃப்ரீ ஃபயரோட வேர்ல்டு சீரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் வந்து எப்பயும் போல் அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேலண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கேலண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ ரெண்டு விதமான கேலண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்குது, ரெண்டையும் முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சுறேன், அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க, ஓகேவா. ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிடீம் ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம முன்னாடி வந்து பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளூ ஆலு அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து ரிடீம் ரிவார்டு. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேலண்டர் ரிவார்டுங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் அப்படியே தான் வந்து வரப்போகுது. ஸோ ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ நம்ம சொருக்கு நடக்காதுன்னு நினச்சிருந்தோம், பட் வந்து என்ன கேலண்டர்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சொருக்கு வந்து டீம் தான் கிடையாது, ஓகேவா. ஸோ நம்ம சொல்ல வந்து டீம் தான் போலே தவிர ஈவெண்ட் வந்து நடத்தாமல் இருக்க முடியாது. நம்ம சொல்லி ஈவெண்ட் நடத்தலை அப்படின்னா கல்லாவே கட்ட முடியாது ஃப்ரீ ஃபயர், ஏன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டிங் தான் இருக்குது இல்லையா. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் வந்து நடத்தி ஆகணும், இந்தியா சொரு விட மாட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக வச்சு நடத்துவானுங்க, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா மெயினாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோல்டு ட்ரா அப்படின்ற ஈவெண்ட் வந்து வரப்போதுங்க நம்ம கேமுக்குள்ளே. அதுக்காக தான் சொல்லியிருந்தேன், ஸோ கோல்டு வந்து பத்திரமா வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து நிக்கச்சக்கமாக நிறைய பேர் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கோல்டில் பை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டுற மாதிரி நமக்கு ஒரு போஸ்ட் வந்து கிடச்சிருந்துச்சு, அந்த மாதிரியும் வந்து கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொண்டு வந்தானுங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரா அப்படின்ற ஈவெண்ட் வந்து கொண்டு வந்துட்டானுங்க அப்படின்னா அது வேற லெவலில் போகும். இதுக்கு முன்னாடி கோல்டு ட்ரா ஈவெண்ட் வரும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகி போச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஈவெண்ட்டை திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வரில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சர்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சிறுமே வரும் அப்படின்றதான் இப்போ உள்ள லீக்கு. அதனால் உங்ககிட்ட இருக்கிற கோல்டை பத்திரமா வச்சுங்க அப்படின்னு மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு பக்கத்தில் நெருங்கின பங்களாதேஷ் அந்த மாதிரி சர்வரில் லான்ச் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா வேற லெவல் பங்கு பண்ணிடலாம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்க, அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலை சுற்றி போது நல்லாட்டே ஐயோ வாய் உள்ளதே நல்ல நல்ல ஐட்டம்ஸாக கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அது அப்படியே வந்துச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். சேனா பண்ணுறானுங்க அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னைக்கான அப்டேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. ஸோ இது போக நாளைக்கு நம்ம சர்வரில் மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம சர்வரில் மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுதுங்க. அதுவும் வந்து எலைட் பாஸ் இல்லாமல் தான் வரப்போகுது. எலைட் பாஸ்க்கான ஈவெண்ட்டு 26-27 அந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இன்னிக்கான அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, என் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் உள்ள கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.